தேவையில்ல. அதாவது எனக்கு அவன் பாலாவது ஹைதராபாத் எந்த சம்மந்தம் கிடையாது, கட்டுக்க கூட சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து ஃப்ளைவேல் வச்சு செஞ்சிருக்காங்க, அவங்க 10 டன் 20 டன் 50 டன் 100 டன் வரை செய்யறாங்க. ஆமா ஃப்ளைவேல் தான், ஃப்ளைவேல் கிடையாது. ஃப்ளைவேல்னு சொன்னாலே தப்புங்க, இந்த ஃப்ளைவேல் சொல்லி சொல்லிட்டாலே தப்பு பண்றாங்க. ஃப்ளைவேல் நேரம் டீசல் வரும், ஃப்ளைவேல்னா பெட்ரோல் வரும், ஃப்ளைவேல் நிலக்கரி. அது வந்து உருக்கு விசை இன்ஜினை தள்ளி கொடுக்கறது தவிர கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கல்ல. இது ரோடு கேரி பண்ணுவாங்க, தள்ளி கொடுக்க உருக்கு டார்க் மட்டும் தான் இருக்கும், ஸ்பீடு வராது. ஸ்பீடு வரணும்னா ஒரே சக்கரத்துல ரெண்டு விசை வரணும், ஒரே சக்கரத்துல ரெண்டு விசை வரணும். மைய விலக்கு விசை வராமும் மைய நோக்கு விசை வரணும். அப்படின்னா அந்த கண்ணனுடைய வடிவமைத்தை மாத்தணும், அப்ப எப்படி வரணும்னா இப்படி மாதிரி கொண்டு வரணும். இப்படி நடுவுல கனமாகவும் அதே நேரம் வரை சன்னமாகவும் வரணும். இங்க ஒரு 5 இன்ச்சு நான் இங்க 2 இன்ச்சு வரணும். இப்படி தான் டிஸ்க் மாதிரி கொண்டு வரணும். டிஸ்க் த்ரோ வீசுறாங்க, பள்ளிக்கூடம் வீசுறாங்க இல்லையா, இட்லி மாதிரி இருக்கும். அது லென்ஸ் நான் இட்லி தான் சொல்லுவேன், இட்லி மாதிரி செய்யறாங்க. மண்டையில் எல்லாத்துக்கு புரியுற மாதிரி ரேடி பண்ணலாம். ஆ ரேடி சொல்லி இப்போ 48 இன்ச்சு 51 இன்ச்சு வச்சுருக்கேன், பட்டை கலக்கும் அதில் தான் மலிவாக வரும். ஓ அப்போ என்னன்னா இந்த எதிர்முறுக்குன்னு சொல்ல எதிர்முறுக்கு இந்த பின்முறுக்குன்னு சொல்லுவாங்க, எதிர்முறுக்கு பின்முறுக்கு அப்புறம் மறைமுக முறுக்கு. ஆங்கிலத்தில் ஆன்டி டார்கெட் யாருக்கும் புரியாது, ஆன்டி டார்கெட் ரிவர்ஸ் டார்கெட்னு யாருக்கும் புரியாது. புரியுதா, டார்க்னா முறுக்கு விசை. புரியுதா, இதே தேவையில்லாமல் விசை கீட்டாரு. இப்போ 1000 ஆர்பிஎம் கொடுக்குறேன், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 3000 ஆர்பிஎம் போகுது, ஆரம்பத்தில் 2800 ஆர்பிஎம் வருது. அப்புறம் 1440 ஓட்டு வச்சேன், 1440 இருக்கு ஆர்பிஎம், 1440 சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சேன். அதை வச்சு கல் வச்சு சுற்றும் போது ரெண்டு ஈக்குவலாக சுத்தம், கல் வச்சு சுற்றுறது இதுவும் சுற்று ரெண்டு ஈக்குவலாக சுற்றும். அப்பதான் தெரியுது. இப்போ ஒரு 1500 ஆர்பிஎம் கொடுத்தோம்னா அது இன்ஜினில் மாற்றும் பொழுது ஒரு 800 ஆர்பிஎம் வரும். இதே சொல்லி முடிச்சிடறேன், இது இயற்கை நடக்கிறதா, நீ எந்த ஆர்பிஎம் கொடுத்தாலும் ஒரு இயந்திரத்தை மேலே கொடுக்குறப்போ அது 500 700 800 கூட சுத்தாது. ஆனால் நான் தெரியுமா, இந்த பிரிக்ஷன் வந்து பிரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பெரிய பேரிங் போட்டு லூப்ரிகேட் நல்ல அருமையாக டபுள் பேரிங் இல்லையா, அந்த அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுங்க அப்புறம் வந்து பார்க்கட்டும் பேசட்டும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதுக்கு இலக்கணம். அப்புறம் வந்து
அண்ணா இந்த டீம் வந்து கரெக்டா இருக்கா? உங்க டைமர் கேட்டா கிளாஸ் இருக்கா?